பானிபூரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி தரமாட்டான் பார்சல் பண்ண. ஸோ ஹாய், அவர் சேனல். ஸோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்தாச்சு. ஸோ நைட்டு இங்க வந்து பாருங்க பானிபூரி, அங்க வந்து நம்ம ரெடிமேட் பூரி. இது வந்து ரெடிமேட் பூரின்னு நினைக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க உப்பி. ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பானிபூரி வந்துருச்சு. ஸோ அதை காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் கிராமத்துலயும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பானிபூரி கலை கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கன் வந்து பாருங்க, சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா கிலோவே இங்க எவ்வளோ? 75 ரூபா. 75 ரூபா சிக்கனு. எடை எவ்வளவு? 1/2 கிலோ. 1/2 கிலோ சிக்கன் வந்து சிக்கன் 65 வந்து பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் தான். ஸோ உங்கள் ஊரில் என்ன ரேட்டு, நீங்கள் என்ன நைட்டு சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ சிக்கன் எப்படி டேஸ்ட் இருக்கணும். ஸோ சிக்கன் மேலே பாருங்கள் பிளாக் கலரில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போடுற வந்து ஒரு பவுட்ரு, மேலே சில்லி போட்டதுக்கப்புறம் இந்த பவுட்ரு வந்து மேலே தூவுவாங்க. இந்த பவுட்ரு தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பானிபூரிக்கு வந்து கோயம்புத்தூர்ல கூட பார்சல் பண்ணுவாங்க. அங்க வந்து உருளைக்கிழங்கு கொடுப்பாங்களா, இங்க வந்து பாருங்க இந்த பட்டாணி. ஸோ இந்த பட்டாணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஊரில் என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம விநாயகர் சதுர்த்தி வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்னடா அது உள்ள வைடா. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்ல தேவை பேசு. ஸோ பானிபூரி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ், சேட் ஐட்டம்ஸ் என்ன வாங்குவீங்க அப்படிங்கிறத காட்டுங்க. ஸோ பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போட்டது, ஈவினிங் டீ குடிக்க போகும்போது. டாடா பை பை, நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.